Hello all, welcome back to my channel. This is Jisha's Cooking Vlogs. Today we will see a recipe for a super simple chicken momos. That's how we can do it. First, we will mince boneless chicken. Mince a bowl with half cup maida. Add a little salt. Add a little oil. Add for 10 minutes vechikalam adukulla nama momos ku theviyana stuffings ready panikalam mince panna chicken eduthu vechiruken spring onion la iruka onion cut panni vechiruken ginger chop panni vechiruken garlic pachimulaga ginger garlic paste ipo momos ku stuffing ready panna porom oru bowl la nama mince panni vechiruka chicken add panikiren chop panni vechiruka green chillies chop panni vechiruka garlic spring onions oda onion and chop பண்ணி வச்சிருக்க ginger இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு salt போட்டுட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு உள்ள இருக்கிற ஸ்டஃபிங்ஸ் நல்லா ஜூஸியா வேணும் அப்படினா நீங்க இதல லைட்டா தண்ணி தெளிச்சு mix பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்ம மோமோஸோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு இப்போ இத நம்ம மோமோஸ் ஷீட்ஸ் குள்ள ஸ்டஃப் பண்ண போறோம் இப்போ நம்ம திரட்டி வச்சிருக்க மோமோ ஷீட்ஸ்ல நமக்கு தேவையான அளவு ஸ்டஃபிங்ஸ் வெச்சிட்டு ஒரு பிளேட்ல ஃப்ளாட்டா வெச்சிட்டு ஸ்டஃபிங்ஸ் வெச்சிட்டு இத நம்ம இந்த மாதிரி fold பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி மத்த மோமோ ஷீட்ஸும் இந்த மாதிரி fold பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மோமோஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இத வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போறோம் இப்போ எல்லா மோமோஸும் இந்த மாதிரி நம்ம fold பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதுக்கு மேல வேணும்னா oil grease பண்ணிக்கலாம் நான் oil grease பண்ணிருக்கேன் இப்போ இத ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டீம் பண்றதுக்காக ஒரு இட்லி பாத்திரம் நான் சூடு பண்ணி வச்சிருக்கேன் இது மேல ஒரு தட்டு எடுத்து அதுலயும் oil grease பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மோமோஸ்ன லைட்டா oil grease பண்ணிட்டு இத நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 8 to 10 minutes ஸ்டீம் பண்ணா போதும் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு மோமோஸ்ன சூப்பரா ரெடி ஆயிருக்கு இத நான் மோமோ சாஸோட சர்வ் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் நம்ம சூப்பரான சிக்கன் மோமோஸ் ரெடி ஆயிருச்சு நீங்களும் இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. Thanks for watching. Bye.